பிரமிட் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற யோக வேதம் புத்தகம் அதுல இருக்கிற ஞானத்தை நம்ம பெறுவதற்கு முன் நமது குரு பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவருக்கு முதற்கண் வணக்கத்தையும் எனது நன்றி உணர்வையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். மாஸ்டர்ஸ், இந்த புத்தகமானது மகாவதார் பாபாஜி அவர்கள் திரு வெங்கட்ராமன் ஐயா அவருடைய அதீத பதிவை செலக்ட் பண்ணி அவர் வந்து இதுக்கு கரெக்ட் இந்த மெசேஜ் கன்வே பண்ண அவர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்ரமன் ஐயாவோட சேனலிங் மூலமா கனெக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை அருளியிருக்காரு. இந்த புத்தகம் வந்து படிச்ச பிறகு நான் எனக்குள்ள வந்து ரொம்ப சேஞ்சஸ் பார்த்துட்டே இருக்கேன். மாஸ்டர்ஸ், படிச்சுட்டே இருக்கேன் இன்னமும் படிச்சுட்டே இருக்கேன். அதனுடைய பொருள் வந்து நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது, ஏன்னா அதை நம்மளால அப்ளை பண்ண முடியுமான்னு போது தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரன் ஆயிடுறோம். அவ்வளவு விஷயங்கள் அது உள்ள இருக்கு, நம்ம அவ்வளவு பயிற்சி பண்ண வேண்டியது இருக்கு. நான் நல்லாவே புரிஞ்சுட்டேன். எப்ப அந்த புத்தகம் எடுத்தனோ என்னுடைய தியானத்தினுடைய அளவு வந்து இன்னும் அதிகப்படுத்தி இருக்கேன். என்னால தெரிஞ்சுக்க முடியுது. நான் தூங்குறது கூட ரொம்பவே கம்மி தான். சில மணி நேரம்ன்றதை விட சில நிமிடங்கள்னு சொல்லலாம். அந்த அளவு ஒரு விழிப்பா இருக்க என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவு அதீத சக்தி வந்து இந்த புத்தகத்துல இருக்கு. நிறைய மெசேஜஸ் எங்க குடும்பத்துல எல்லாராலையுமே வாங்கிக்க முடியுது. எல்லாருமே நிறைய நேரம் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளோ எனர்ஜிஸ். நான் வந்து ரொம்ப பொறுமையா இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாராச்சும் எழுதிக்கணும்னா எழுதிக்கோங்க. புத்தகத்தை வாங்கி படிக்கிறது ஒண்ணு, இங்க வந்து மாஸ்டர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு மெசேஜஸ் கொடுக்குறாங்க சொல்றது வந்து ராணி சுரேஷ் கிடையாது, பாபாஜி பத்ரிஜி அந்த மாதிரிதான் உண்மை, அதுதான் சத்தியம். சோ உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க தயவு செஞ்சு நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. தியானத்துக்கு போறவங்க தியானத்துக்கு போயிட்டே கூட கேட்கலாம். ஏன்னா எனக்கு அகஸ்திய பெருமையில நடந்த அனுபவத்தின் மூலயமா யோக வேதம் புத்தகம் அகஸ்தியர் திருமில்ல வந்து நடந்த அனுபவம் மூலியமா நிறைய பேர் கண்களை இயற்கையாவே மூடிட்டாங்க. அவங்க வந்து அந்த புத்தகத்தில் இருக்க ஞானத்தை வாங்குறதை விட அதீத ஆற்றல் அவங்களுக்குள்ள நிரம்பி கண்களை மூடிட்டாங்க. அந்த அளவு ரொம்ப எனர்ஜெட்டிக் புக் இது. நம்ம வந்து புத்தகத்தின் உள்ள போகலாம் மாஸ்டர்ஸ். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் தியானம் பண்ணிட்டே இருக்கேன். தியானம் பண்ணாலும் பண்ணும் போது எண்ணம் ஓட்டங்கள் எல்லாமே முடிஞ்சிடுது. ஒரு நிலைக்கு அப்புறம் ரொம்ப சைலண்டா மௌன சமாதி நிலைக்கெல்லாம் நான் போகிறேன். ஆனா கண்கள் திறந்த பிறகு ஏன் எண்ணங்கள் ஓடுது? ஏன் மறுபடியும் அந்த ஒரு டென்ஷன் லைஃப் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன்? ஏன் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஏதேதோ வந்து எண்ணங்கள் வந்து எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் இதுல ஃபுல்லா விவரிச்சு சொல்றாரு. நீங்க கண்களை திறக்கும் போது எதுலெல்லாம் வந்து பாதிக்கிறீங்க, அதை நீங்க எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா மகாவதார் பாபாஜி அவர்கள் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப நல்லா விளக்கி இருக்காரு. நம் குரு பத்ரிஜி அவர்கள் சொல்வாரு, கிரியான்னா சுவாசத்தின் மேல் கவனம்னு சொல்லிட்டு, எதையுமே செய்யாமல் சும்மா இருத்தல் நிலை, செயல்பாடற்ற நிலையை கிரியா, அதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கிரியாங்கிற தியான பயிற்சியை யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் கிரியா யோகிகள்னு நம்ம குரு அவர்கள் ரொம்ப அழகாவே நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம எல்லாமே வந்து கிரியா யோகிஸ் தான், ஆனாபான சதிய செய்கின்ற கிரியா யோகிஸ். அதை நல்லா நாம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்தாண்ட. ஏன்னா இதுல சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் மேன்மை நிலையை அடைய முடியும்ங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இத்தனை நாள் எப்படி இருந்தோன்றத விட்டுலாம், இதுக்கப்புறம் இப்படி மாத்திக்கணும் அப்படிங்கறத இந்த புத்தகம் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கும். இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, கன இடி விழினும் கல்லது அசையாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. என்னதான் உங்களுக்கு சுத்தி இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் எதெல்லாம் நீங்க வந்து அது உள்ள அதுக்கு வந்து ஆட்படுறீங்களா, இல்ல என்ன சவுண்ட் வந்தாலும் நான் அதை பெருசா எடுத்துக்கல, ஏன்னா எனக்கு அது கேட்கல, நான் அதுல இருந்து மறந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால வக்கற முடியுதுன்னா அது சரியான யோக ஸ்திதி. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ இதுல ஃபர்ஸ்டா முன்வைக்கிற வரியே வந்து கன இடி விழினும் கல்லது அசையாது. அப்போ கிரியான்றது வந்து நம்மளுடைய மரணத்தை அறுக்கும் வைரவால். ஆன்மாவிற்கு அழிவில்லைங்கிறது அதுல அறியாமையான ஒரு விஷயம் இருக்கணும் இது உள்ள சொல்றாங்க. அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் போக போக. கிரியாங்கிறது வந்து மரணத்தை அறுக்கும் வைரவால் அப்படின்னா மரணம் இல்ல பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வேதம், பெரிய பொக்கிஷம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, அறிவியலால புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் கூட ஒரு விந்தியான விஞ்ஞானம் தான் இந்த ஆன்மீகம். எதுல வந்து ஆராய்ச்சி பண்ணி எடுக்கவே முடியலையோ அதுதான் வந்து சரியான ஆன்மீகம் அப்படின்னு நம்ம மகாவதார் பாபாஜி அவர்கள் சொல்றாரு. அதுக்கப்புறமா உலகம் என்னும் அண்டம், நம்மளுடைய உலகத்தை அண்டம்னு சொல்லிடுறாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து பிரபஞ்சம் என்னும் சராசரம், இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். பிரபஞ்சம்னா என்ன, சராசரம்னா என்ன, அதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். உலகம்ங்கிற அண்டத்துல இருந்து பிரபஞ்சம்ன்ற சராசரம் வரைக்கும் ஒளிப்பிழம்பின் தோற்றத்திலேயே இருக்கு. ஓகேங்களா, அவங்க சொல்றது ஒளிப்பிழம்பின் தோற்றத்திலேயே இருக்கு. ஆனா அந்த ஒளிப்பிழம்பின் தோற்றமானது இந்த ஜீவ ஒளி மங்கும் பிரகாசிக்கும்,
நம்முடைய ஜீவாணுவின் ஜீவ ஒளியானது மங்கும் பிரகாசிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய இந்த சிருஷ்டி சம்ஹாரம்ங்கிறது வந்து அண்டத்திலும் பிண்டத்திலும் மாறி மாறி நடந்துட்டே இருக்கும். அண்டம்ங்கிறது பூமி, பிண்டம்ங்கிறது நம்ப. சோ இந்த மாதிரி சிருஷ்டி சம்ஹாரம் அப்படிங்கிறது மாத்தி மாத்தி நடக்கும். இந்த மாதிரி நடக்கிற இடத்துல நீங்க வந்து இந்த ஜீவ ஒளி பிழம்பு அப்படிங்கறத நிரந்தரம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மகாவதார் பாபாஜி கேட்கிறாரு. இதை கேட்கும் போதே இப்போ நிறைய பேர் சொல்வாங்க, அந்த ஒளிதான் எல்லாமே, ஒளியிலதான் எல்லாமே மறைஞ்சிருக்கு அப்படின்னு. அதிலையும் ஒரு உண்மையை உடைச்சி நம்மளுக்கு அழகா கொடுத்துருக்காரு. இந்த ஜீவ ஒளி பிழம்புன்றது நீ உண்மைன்னு நினைக்கிறியா, அதுதான் கிடையாது. நிறைய நிறைய யோகிகள், நிறைய நிறைய தவசிகள், நிறைய நிறைய ஞானிகள் எல்லாமே இதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருக்காங்க. அந்த உண்மையும் நான் உனக்கு உடைச்சி சொல்றேன். ஆக்சுவலா உண்மை என்னன்னா, எது நிரந்தரமோ அது தனக்குள்ள எல்லாத்தையுமே இழுத்துக்கும். எது ஒண்ணு ரொம்ப நிரந்தரமோ அது தனக்குள்ள எல்லாத்தையுமே விழுங்கிடும், இழுத்துக்கும். அது உள்ள இழுக்கப்பட்டு தனியாகவே இருக்குமா, இல்ல மறையப்படுமா, இல்ல அழிக்கப்படுமா அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கு. பரிணாம நிலை கீழ் நோக்கி இயங்குமா, பரிணாம நிலை மேல் நோக்கி இயங்குமா, அப்போ அது ஒளியா இருக்குமா, ஒளி இல்லாமல் இருக்குமா, இதுதான் இதைதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது எப்படி இருக்குன்னா, இருளா மாஸ்டர்ஸ், நம்மளுடைய இருள், அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இருளுங்கிறது தான் நம்மளுடைய நம்ம ஆன்மாவின் பிறப்பிடம். அந்த இருள் அதுதான் வந்து ஆன்மசாகரம். ஆன்மசாகரம்னா ஆன்மாக்கள் சஞ்சரிக்கிற கடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த கடலானது, அது இருக்கக்கூடிய இடமானது இருளாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த இருளை கண்டு நீ பயப்படாதே அப்படின்னு மகாவதார் பாபாஜி சொல்றாரு. உன்னுடைய பிறப்பிடம் வந்து உனக்கு உரித்தான ஒரிஜினல் பிளேஸ் வந்து இருள் அப்படின்னும் போது நீ பயப்படக்கூடாது. அங்க வந்து இருள், நீ இங்க புவியில எப்படி வாழ்றியோ, எத்தனை பேருக்கு நீ தகிக்கும் சூரியனா, எத்தனை பேருக்கு உன்னுடைய சத்திய வார்த்தைகள் அனைவரது ஆன்மாவையும் விழிப்படைய செய்தோ, அப்போ உனக்குள்ள ஒரு பிரைட்னஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பிரைட்னஸ் உனக்கு இருள வந்து உனக்குன்ட்டு ஒரு தனி இடத்தை கொடுக்கும். அப்போ நீங்க எல்லாம் வந்து செலக்டட் சோல்ஸ் அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க இருள, அங்க இருக்கிற இருள் வந்து அது சக்தி வாய்ந்த இருள். அந்த இருள் எப்படி இருக்கும்னா, முழுக்க முழுக்க அமைதி, இறுக்கம், மௌனம். அமைதி, இறுக்கம், மௌனம், அங்க வந்து எந்தவித கல்மிஷமும் இருக்காது. முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய மதர் டங், அந்த மௌனம்ன்றதையேதான் அங்க நிறைஞ்சிருக்கும். அதனாலதான் நம்ம குரு பத்ரிஜி என்னவோ, நம்ம மௌனத்துல இருக்கணும், மௌனத்துல இருக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா அந்த இருளுங்கிறது முழுக்க முழுக்க அந்த மௌனம்ங்கிற மொழியை மட்டும்தான் அடைஞ்சிருக்குமே தவிர, அங்க எந்தவித சப்தமும் இருக்காதுன்றத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இதுல இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். நம்ம இந்த மேக்னெட் கிட்ட ஒரு இரும்பு வந்து காந்தத்தை எப்படி இழுத்துக்குமோ, அந்த மாதிரி அந்த இருளுங்கிறது வந்து அந்த ஜீவ அணுக்கள் எல்லாம் இழுத்துக்கும் அப்படிங்கறது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய பிறப்பு வந்து இருள், ஆனா இந்த இருள் எப்படி இருக்குன்றதும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், தாயின் கருவறை இருட்டு. அது கூட பாருங்க எவ்வளவு பெரிய ரகசியம்னா, நம்ம முழுக்க முழுக்க அந்த மாதிரி இடத்துல பிறப்பிடமா இருக்கும்போது நம்ம எடுத்த உடனே வெளிச்சத்தையே பார்த்து பிறக்கிற மாதிரி இருந்தா அது நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால தாயின் கருவறையை டிசைன் பண்றது, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜனனிக்கிறதுக்கு தேவையான விஷயம் நிறைய ஆஸ்ட்ரலா நடக்கிறது, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு டெய்லியுமே கிளாஸஸ் நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் எல்லாம் இருக்கு. அதனால தாயின் கருவறை இருட்டுங்கிறத நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். பத்ரிஜி அவர்கள் கூட புதுசா வரவங்க தியானத்துக்கு இருட்டறையை பயன்படுத்திக்கணும். அவங்க நிறைய நேரம் தியானம் பண்ணலாம், தாட் ஃப்ரீ ஸ்டேட்டு போகலாம் அப்படிங்கறதெல்லாம். ஏன்னா நமது பிறப்பிடம், நம்மளுடைய ஒரிஜினல் பிளேஸ்ங்கிறது இருள் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய உடல்ல இருக்கிற மூளை இருக்குங்களா, மூளை வந்து அதிர்வெண்ணை வந்து உருவாக்கும். அந்த அதிர்வெண் ஏன் உருவாக்கும்னா, எண்ணங்களால உருவாக்கும். அந்த எண்ணங்கள் ஏன் வருகிறது அப்படின்னா, மனம், இங்க மனம் செயல்படும் போது எண்ணங்கள் உருவாகுது. அப்ப மனம்ங்கிறது எங்கிருந்து வருது அப்படின்னா, ஜீவாணு, நம்ம பிசிக்கல் பாடியில ஜீவாணு இருக்கு. நம்ம உயிர் பெற்று இருக்கிறதாலதான் எல்லா சம்பவங்களையுமே வந்து பார்க்க வேண்டியது வருது. அப்ப வந்து எண்ணங்கள் வந்து செயல்படுது. அந்த எண்ணங்களானது மூளைக்கு வந்து ஒரு அதிர்வு கொடுக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே, உங்களுடைய மூளையும் உங்களுடைய எண்ண அதிர்வுகளும் உங்களுடைய மனமும் உங்களுடைய உயிரும், உங்களுடைய மூளையும் உங்களுடைய எண்ண அதிர்வுகளும் உங்களுடைய மனமும் உங்களுடைய உயிர் ஜீவ அணு, இது எல்லாமே ஒரே நேர்கோட்டுல செயல்பட்டா நீங்க வந்து கண்டிப்பா பெரிய லெவல்ல உங்களால சாதிக்க முடியும். இதுவும் அதுவும் வந்து வேற வேற மாதிரி மேல் கீழ் மேல் கீழ் இருந்துட்டே இருந்ததுன்னா நீங்க சாதிக்கவே முடியாது. இந்த நாளுமே உங்களது நேர்கோடுல இருக்கான்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்படி நேர்கோடா இருக்க முடியலன்னா நான் உங்களுக்கு வந்து வழி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது
ஒரு நீங்க வந்து இத புரிஞ்சிக்கிறதுக்கு பலவித டெஸ்டிங் வந்து உங்களுக்கு நடக்கும். அது எப்படின்னா இப்போ பிரச்சனை மாதிரி பிரச்சனைகள் வந்து மலை மாதிரி உங்களை திரண்டு வந்துட்டே இருக்கும். அந்த டெஸ்டிங் வந்து பயங்கரமா இருக்கும். நாம அதை புரிஞ்சிக்க நெருங்க 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 அதாவது வந்து பிரச்சனைகள் வந்து மலை மாதிரி இருக்கும், உணர்வுகள் வந்து கடல் அலை மாதிரி உங்ககிட்ட அடிச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் உங்களை எத்தனைதான் உருட்டி பரட்டி எடுத்தாலும் கூட நீங்க வந்து உங்களுடைய கடமையில நீங்க உங்களை தெரிஞ்சுக்கணும்ன்றதுல வந்து ஃபுல் இன்வால்வ்டா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆகாயத்துல சுதந்திரமா எப்பயுமே உலவலாம், சந்தோஷமா இருக்கலாம். அதனால எத்தனை டெஸ்டிங் வந்தாலும் நீங்க வந்து அதுல இருந்து மட்டும் பின்னாடி வந்துடாதீங்க. அந்த டெஸ்ட வந்து ஃபேஸ் பண்ணிட்டே போங்க. நீங்க வளரத்துக்கு உண்டான டெஸ்ட் மட்டும்தான் அப்படின்ட்டு நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சிலர் இருக்காங்க தனக்குன்ட்டு ஒரு சமஸ்தானத்தை அமைச்சிட்டு உடலுங்கிறது உடலுக்கு மட்டுமே, மனம்ங்கிறது மனதிற்கு மட்டுமே, உடலுடைய உணர்வுகள் தனி மனதுடைய உணர்வுகள் தனி அப்படின்ட்டு சொல்றவங்களுடைய கூட்டத்தில் நீ சேர்ந்தா நீ வந்து கீழ்நிலையை அடைவாய். நீ அதுல விழிப்புணர்வை வளர்த்துக்கோ. ஏன்னா நீங்கள் உங்களுடைய உடல் உங்களுடைய மனம் இது மூணுமே வந்து ஒரே நேர்கோட்டு பாதை. இது மூணுமே எப்பயுமே பிரியாது. ஏன்னா இது மூணுமே கனெக்ஷன்ல இருக்கு. ஏன்னா நீங்க ஜீவானுவோட தரிச்சு ஒரு பிசிக்கல் பாடியில இருக்கும் போது உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் நீங்களும் எப்படி தனியா இருப்பீங்க, எல்லாருமே ஒன்னா தானே இருப்பீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வேற்று வேடமிட்டு அவங்களுக்கே தன்னை பத்தி தெரியாம எது சொல்றவங்க கிட்ட எல்லாம் வந்து உங்களுடைய விழிப்புணர்வை மறந்துட்டு நீங்க போய் சேராதீங்க. ஏன்னா அது உங்களையே செயலிழக்க செய்யும். உங்களுடைய அதிர்வுகளை நீங்க சேர்த்து வைத்த நேர்மறை அதிர்வுகளை எல்லாம் செயலிழக்க செய்யும்னு ஸ்டார்டிங்லயே நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய ஆன்மாவானது பல ஆயிரம் ஆயிரம் ஆன்மாக்களை வந்து ஈர்க்கும் ஜீவகாந்த சக்தி உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பா நல்ல தியானத்துல லைப்பவனுக்கு அவங்கிட்ட அந்த சக்தி இருக்குன்னு புரிஞ்சுப்பான். ஆனா அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஆயிரம் ஆயிரம் ஜீவன்களை இழுக்கும் சக்தி வந்து அவங்க கையில இருக்கு. அப்படி நீ புரிஞ்சுட்டனாலே நீங்கள் உங்கள் உடல் உங்கள் மனம் ஒரே நேர்கோட்டில் இயங்குதுன்றது உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டு மகாவத்தர் பாபாஜி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா உங்ககிட்ட இவ்வளவு எனர்ஜிஸ் இருக்கு, எல்லாமே நீங்களே அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டே வரேன். அப்படி இருக்கும்போது எனர்ஜிஸ் எனக்கு கிடைக்குது, இங்க போனா எனர்ஜிஸ் கிடைக்குது, அங்க போனா எனர்ஜிஸ் கிடைக்குதுன்னா அந்த எனர்ஜிஸ இயக்குற அந்த சக்கரம், அந்த ஜீவாணு என்னும் சுழற்சி, அந்த ஜீவாணு என்பது வந்து ஆன்மாவிலிருந்து பிரித்து வந்த ஒரு பகுதி. அந்த அதுதான் நம்ம கிட்ட வந்திருக்கு. அந்த கருவு தான் நம்ம கிட்ட வந்திருக்கு. அதுக்கு பேர் தான் ஜீவாணு. அந்த ஜீவாணுவை நீயே தான் இயக்கிக்கிட்டு இருக்கும் போது நீ வந்து எனர்ஜியை வெளியே தேடாம உனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ சுழற்சியை அதிகப்படுத்தினாலே, உனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ சுழற்சி ஓட்டத்தை அதிகப்படுத்தினாலே நீயே எனர்ஜிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னும் கிளியரா சொல்றாரு. இப்ப நீயே நீயேன்னு சொல்றாரு இல்லைங்களா, அதுக்கு அடுத்த விளக்கம் வரப்போது. சரி, நம்முடைய பரிணாமத்தின் முடிவு எப்படி இருக்கும், நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது என்னுடைய லாஸ்ட் லைஃப் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம யாரால செலக்ட் பண்ணப்பட்டோம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. ஆன்மசாகரம் அப்படின்னு நான் இப்ப பார்த்தோம். ஆன்மாக்கள் வந்து சஞ்சரிக்கின்ற கடல். அவங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்ல இங்க பிறந்து எல்லாமே வாழ்ந்துட்டு போறது இடம், அதெல்லாம் வந்து ஆன்மசாகரம் அப்படின்னு சொல்றோம். அதுல பலவித பிரிவுகள் இருக்கு. இந்த ஆன்மசாகரம்ன்றது வந்து நீங்க அந்த ஆன்மசாகரத்துல நிர்மல நிலையை அதாவது கிரியா நிலை சொல்றாங்க, சரியான ரிஷி சொல்றாங்க, பிரம்ம ரிஷின்னு சொல்றாங்க, சரியான ஞானி சொல்றாங்க, முக்தியை புரிந்து பகுத்தறிவு அடைந்தவன், முக்தியை புரிந்தவன் அதன் மூலம் பகுத்தறிவு அடைந்தவன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆன்மாக்கள் எல்லாம் வந்து மகா அவதார் அப்படிங்கிற பதவியை அடைஞ்சவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்களாம், பர்டிகுலரா செலக்ட் பண்ணுவாங்களாம். இவங்கெல்லாம் புவிக்கு கண்டிப்பா தேவைப்படுறாங்க, இவங்களுடைய பதிவுகள் ரொம்பவே நல்லா இருக்கு, இவங்களை அனுப்பும் போது கண்டிப்பா யாருமே பின்னாடி போக மாட்டாங்க, எல்லாருடைய வாழ்வையில வந்து விளக்கதான் ஏத்து வைப்பாங்க கண்டிப்பா, இவங்களால வந்து எதுவுமே வந்து சின்னதா கூட எதிர்மறைகள் உருவாகாது அப்படின்னு சொல்லிட்டு செலக்டடா அனுப்புறவங்க தான் இங்க கண்ண மூடுறவங்க மாஸ்டர்ஸ். அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். யாரெல்லாம் நான் கண்ண மூடி தன்னிலை மறந்து தன்னுடைய நிலை மறந்துன்னா மாயா என்கிற நிலை, மாயா என்கிற சுழற்சியை மறந்து கண்கள் மூடி பொதுவாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கண்களை மூடுகின்றவர்கள் அனைவரும் யாரால் செலக்ட் பண்ணப்பட்டோம்னா மகா அவதார் அவர்கள் மூலியமாக செலக்ட் பண்ணப்பட்டவங்க தான். சரி, மகா அவதார்னா யாரு, பாபாஜி மட்டும் தானா, அப்படி கிடையாது. முக்கியமான விஷயம் என்னன்னா மகா அவதார்னா அவங்களுக்கு வந்து ஜனன மரண சக்கரம் கிடையாது. அப்போ கர்மா சக்கரம் இருக்குமா, இருக்காது. ஜனன மரண சக்கரம் தாண்டியவர்கள் கர்மா சக்கரம் என்பதை வந்து அவர்களை நெருங்காது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க தான் மகா அவதார். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நம்ம மகாவத்தார் பாபாஜி, நம்ம குரு பத்ரிஜி,
இந்த மாதிரி வந்து தனக்குண்டு எதுவுமே சமஸ்தானத்தை உருவாக்காம தனக்குண்டு தனக்குண்டு எதையும் சேர்த்துக்காம இதுல குருவின் லட்சணங்கள் வருதுங்க மாஸ்டர்ஸ். படிக்க படிக்க அப்படியே 100 இல்ல 200% அதுக்கும் மேல சொல்லலாம். அப்படியே நம்ம குருவினுடைய லட்சணங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாவே பொருந்து. ஏன்னா அது படிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஆனந்தமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு அழகா மகாவத்தர் பாபாஜி குருவின் லட்சணங்கள் சொல்லிட்டு ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை படிக்கும் போது. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி செலக்ட் பண்றவங்க யாரெல்லாம் இந்த பூமியில வராங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பரிணாமம் முடிவடையும் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மகா அவதார், ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கா இது, மகா அவதாரின் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இங்க தியானம் செய்பவர்கள், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நமக்கு இதுதான் வந்து லாஸ்ட் பர்த் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் இங்க வந்து நம்மளுக்கு இங்க ஒர்க் முடிஞ்சுட்டா இதை விட இன்னும் பெரிய பெரிய ஒர்க் எல்லாம் நம்மளுக்காக வெயிட்டிங்ன்றதுதான் விஷயமே தவிர, அப்பா இந்த பூமி கிடையாது நம்மளுக்கு ஹாப்பின்னு நம்ம யோசிச்சோம்னா கூட நம்ம யோகி கிடையாது. ஆனா அதெல்லாம் ரொம்ப அழகா விவரிச்சு சொல்றாரு, நான் சொல்லல, ரொம்ப நல்லாவே சொல்றாரு. அதனால வந்து இதை நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிறதோட இல்லாம நம்மளுக்கு ஒரு கடமை உணர்ச்சி இருக்கு, இதுக்கு மேல இன்னும் நம்மளுக்கு நிறைய ஒர்க் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜீவாணுன்னா என்ன, நான் வந்து எப்படி வந்தேன், அது வந்து எப்படி பூமிக்கு வருது அப்படிங்கறத எப்படி சொல்றாங்கன்னா, அதாவது பேரண்டம் அப்படின்னுட்டு அண்டத்துக்கு அடுத்து பேரண்டம்ங்க. அந்த பேரண்டத்துல வந்து கடும் இறுக்கம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஏற்படும் போது எப்பெல்லாம் கடும் இறுக்கம் ஏற்படுதோ அப்பெல்லாம் ஒரு கிளாஸ் நடக்கும். அப்ப யாரெல்லாம் வந்து பூமிக்கு வர போறாங்கன்னும் போது அங்க செலக்ட் பண்றச்சு அந்த அணுத்துகள்கள் எல்லாம் பூமியில வந்து சிதறும். அந்த மாதிரி சிதற அணுத்துகள்கள்ல தான் நானாகட்டும் நீங்களாகட்டும் எல்லாருமே, அப்ப எல்லாருமே ஆன்மசாகரம் என்ற இடத்துல இருந்து ஒன்னாதான் பிறந்திருக்கும், ஒன்னாதான் இருந்திருக்கும், இங்க ஒன்னாதான் வந்திருக்கும். முகங்கள் தான் வேறு, ஆனா நம்ம எல்லாருமே வந்து ஒரே கடல்ல சஞ்சரிச்சவங்க தான்ன்றது தெரிஞ்சுக்கணும் நம்ம கண்டிப்பா. அப்படி இந்த மாதிரி கடுமிறக்கத்தின் மூலம் உருக்கத்தின் மூலியமாக வெளிவந்த அணுத்துகள்கள் தான் நீங்க இது வந்து பல பிரிகை உருவானது. இதுல வந்து பல பல ஆன்மாக்கள் வந்து இதுல பிரிஞ்சிருக்கான். அதை எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், ஒரு ஆன்மாவில் வந்து 1000 ஆன்மாக்கள் வந்து உறையும். அதுக்கு எடுத்துக்காட்டு ரொம்ப அழகா சொல்றாரு, இப்ப நான் ஒரு ஆன்மானா இங்க நீங்க இருக்கிறவங்க உங்க எல்லாரையுமே வந்து என்னுடைய ஆன்மாவின் மூலியமாக பார்க்க இயலும் அப்படின்னும் போது அவர் இன்னும் விவரிச்சு வெங்கட்ரமணன் என்ன சொல்றாருன்னா, நான் இன்னும் உனக்கு விளக்கமா சொல்றேன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அவருடைய அணுத்துகள்ல இருந்து அதை பிளந்து காமிக்கும் போது அதுல வெங்கட்ரமணையாவும் தெரிகிறாரு, பாபாஜி அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த ஃபுல்லா இந்த பிரபஞ்சம் தான் பெருசு, வந்து பிரபஞ்சம் தான் எல்லை, அதுக்கு மேல எதுவும் இல்லை. அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா ஜீவாணு அணுக்களும் எல்லா ஜீவராசிகளும் என்ன யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையுமே பாக்குறாரு, அவரு அசந்து போயிட்டாரு. அதுல செலக்டடா என்ன பண்றாரு மகாவத்தர் பாபாஜி அவர்கள், அதுல வெங்கட்ராமன்யா இருக்காரு இல்லையா, அவருடைய ஜீவாணுவை பிளந்து காமிக்கிறாரு. அதை பிளந்து காமிக்கும் போது அப்ப பாபாஜி அவர்கள் என்னெல்லாம் பாக்குறாரோ அவங்க எல்லாரையுமே வந்து இவராலையும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இவருக்கு கிளாரிட்டி கிடைச்சது, அதாவது நான் வந்து தனி, நான் வெங்கட்ராமன் தனி, பாபாஜி அவர்கள் தனியெல்லாம் கிடையாது, எல்லாருக்குள்ளயுமே எல்லாருமே ஜீவிச்சுட்டு தான் இருக்கோம், இதுல வந்து வித்தியாசம் இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சு சும்மா நினைச்சுக்கிறோம், சொந்த பந்தம்னா வேற ஃப்ரெண்ட்ஸ்னா வேற அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருடைய ஆன்மாவைக்குள்ளயும் எல்லா ஆன்மாக்களுமே சஞ்சரிச்சிருக்காங்க, யாருமே வந்து வித்தியாசம் கிடையாது அப்படின்னுட்டு யாரால புரிஞ்சிக்க முடியுதோ, யாரால இதை தெரிஞ்சுக்க முடியுதோ அவங்களாலதான் மேன்மை நிலையை அடைய முடியும். இந்த மேன்மை நிலையை அடைய முடியுன்றத உணர்ந்த பிறகுதான் மீதி நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு மகாவத்தர் பாபாஜி ரொம்ப அழகா சொல்றாரு. இது நான் சொல்லும் போதே ஆமா அது உண்மை அது சத்தியம்ட்டு யாரால எல்லாம் புரிஞ்சுக்க முடியுதோ கண்டிப்பா அவங்க எல்லாம் மேன்மை நிலையை அடையலாம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாவே நம்மளுக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. இதை நாம புரிஞ்சிக்காம இருந்தோம் அப்படின்னா, இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிற எனக்கு ஒரு ஞானம் கூட இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்க தியான சாதகம் அதிகமா பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவர் முன் வைக்கிறது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சாதகம் பண்றீங்களோ அப்ப எல்லாருமே ஒண்ணு, நம்ம வாய்மொழியா சொல்லிடுறோம் எல்லாருமே ஒண்ணு எல்லாருமே ஒண்ணுட்டு, ஆனா அதை உணர்றமா நம்ம ஆன்மாவின் மூலயமா நாம கண்களை மூடி. பரமம்ச யோகானந்தரது புத்தகத்துல இருக்கும் ஒரு யோகியின் சுயசரிதத்துல அவர் ரொம்ப கடினப்படுவார் பரம்பொருள்ல பாக்குறதுக்கு பரமான்மாவை பாக்குறதுக்கு, அதுல வந்து ரகசியம் இதுதான் மாஸ்டர்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம எப்படி நம்மளுடைய ஜீவாணுக்குள்ள பயணிச்சு நம்ம ஜீவாணுவை வந்து நல்லா தகிச்சிட்டு இருக்கோம், அதுவும் ஒரு யோகிக்கு வந்து நல்லாவே தகிச்சிட்டு இருக்கும், நல்லா ஜொலிப்பா இருக்கும். அதுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணி அது உள்ள உங்களால எத்தனை ஜீவாணுக்களை பார்க்க முடியுதோ, எத்தனை பேர் அவங்க முகங்களாக இருக்கட்டும் ஆத்மாக்களாக இருக்கட்டும் எல்லாருமே உங்களால பார்க்க முடிஞ்சா நீங்க ரைட் ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீவ சுழற்சி வந்து ஏன், நம்மளுடைய ஜீவாணு வந்து ஏன் மாயால விழுது அப்படின்னா, இங்க வந்து பூமியில பஞ்சபூதம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த பஞ்சபூதமானது எல்லா இடத்துலயுமே கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய புவிங்கிற அண்டத்துல பஞ்சபூதங்கள் இருக்கிறது வந்து நம்மள வந்து
ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து பஞ்சபூதம் உங்களுக்குள்ள சுழன்றுட்டே இருந்தாலும் அது என்னன்னா மனதை வந்து மனம் எடுக்குது மனம் போற பாதையில நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பஞ்சபூதமானது நம்ம வந்து உடல் தரிக்கும் போது அந்த பஞ்சபூதத்தால் தான் நம்ம வாழ்றோம், கரெக்டுங்களா? அப்ப வந்து மனமானது செயல்பட ஆரம்பிக்குது. நீ மனதை வந்து வெளியிலிருந்து உன்னால பார்க்க முடியுதுன்னா பஞ்சபூதத்தை நல்ல விதமா பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல நீ மனதில் விழுற அப்படின்னா அந்த பஞ்சபூதத்தை நீ வந்து தவறா உபயோகப்படுத்திட்டேன்னு அர்த்தம். அப்போ எங்க உன்னுடைய மனமானது செயல்படுதோ அங்க உன்னுடைய ஜீவாணுவுக்கு உண்டான ஸ்பீடு வந்து குறையுமா. இப்ப ஒரு வண்டி எப்படி அதனுடைய ஸ்பீடு வந்து ஸ்பீட் லிமிட் எவ்வளவு இவ்வளவு வச்சிருப்பாங்க 120, 140, அந்த மாதிரி நம்ம ஜீவாணுவனுடைய சுழற்சிக்கு வந்து லிமிட்டே கிடையாதுங்க. மகா அவதார்னா அவருடைய சுழற்சி வந்து எப்படி இருக்குன்னா நம்மளால கணிக்க முடியாது. அவர் பேசினா 50, 100, 200, 1000 பேர் பேசுற மாதிரி எதிரொலிக்கும். அந்த அனுபவம் யாருக்காச்சும் இருந்தா கண்டிப்பா புரியும். அவர் பேசும்போது அப்படியே ஒரு எக்கோ அடிக்கும். எங்கேயும் ஒரு 100 மணில இருந்து ஒரு மணில இருந்து கத்தும் போது ஒரு எக்கோ எப்படி இருக்கும், ஆனா ஒரு 100 மணில இருந்து ஒரே மெசேஜ் பாஸ் பண்ணும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்களுடைய ஜீவாணு சுழற்சி எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்பிங்ல இருந்துட்டே இருக்கும். அதனுடைய ஸ்பீட் வந்து கவுண்ட் நம்மளால பார்க்க கூட முடியாது அந்த அளவு ஸ்பீட். இங்க நம்மளுடைய ஜீவாணுவின் சுழற்சியானது பூமியில பிறக்கும் போது நீங்களா கரெக்டா பயணிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க வந்து எதுலையுமே வந்து ஒரு விட்னஸா பாத்துட்டே, அதெல்லாம் உங்களுக்கு சொல்ற எப்படி பாக்குறதுன்றது, விட்னஸா பாத்துட்டே வந்தீங்கன்னா உங்க ஜீவாணுவின் வேகம் வந்து எப்பயுமே வந்து தடைபடாது. அந்த ஜீவாணுவின் சுழற்சி வந்து எப்பயுமே வந்து அதனுடைய வேகம் வந்து கரெக்டா போயிட்டேதான் இருக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க சக்தியை கிரகிக்கிறீங்களோ, இந்த புவியில இருந்துட்டு தியானத்தின் மூலியமா எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால காஸ்மிக்ங்கிற எனர்ஜியை வந்து நல்லா உள்ள வாங்க முடியுதோ அப்போ உங்களுடைய ஜீவகாந்த சுழற்சியானது நல்லா சுழன்றுட்டே இருக்கும், வேகமா சுழன்றுட்டே இருக்கும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு சுழலுதோ நீங்க நிறைய ஞானத்தை வாங்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இல்ல நான் ஒரு சில விஷயத்துல வந்து என்னால கடந்து வர முடியல, ஒரு சில விஷயத்துல நான் ரொம்பவே அடிமையா இருக்கேன் அப்படின்ட்டு ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்கும். ஒரு யோகியா அதுல அவர் அடிக்கடி சொல்றாரு, யோகியான நீ பின் போக கூடாது, அதுக்குதான் நான் இதை உடைக்கிறேன். நிறைய பேர் பரிபாஷையிலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுல நன்மை தீமைன்னு பார்த்து பரிபாஷையில சொல்லிட்டு போயிட்டாங்க. தவிர நான் எல்லாமே உங்களுக்கு ஏன் இதை உடைச்சு கொடுக்குறேன்னா டைம் இல்ல, எல்லாமே விஷயத்த புரிஞ்சுக்கணும், கண்களை கஷ்டப்பட்டு மூடிட்டே இருக்கீங்களே தவிர ஆனா உங்களுடைய சக்தி விரயமாயிட்டே இருக்கு, அதுல உங்களுக்கு விரயமாக கூடாது என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட நீங்க வந்து அழகா அந்த மகாவதார் என்ற நிலையை நீங்களும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒன்னொன்னு விவரிச்சு சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த பாதையில போயிச்சீங்கன்னா உங்களுடைய சக்தி விரயமாகாது, உங்ககிட்ட இருக்கிற சக்தியானது நீங்க சேமிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அளவுக்கு அதிகமான சக்தியை கிரகிக்கும் வழியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ மனம்ங்கிறத விஷயத்துல வந்து நீங்க ஆட்படாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா அந்த யோகி ஸ்திதியில அந்த ஞானத்தை நீங்க அடையலாம் அப்படின்னு மகாவதார் பாபாஜி ரொம்ப அழகாவே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து 6 சக்ராஸ் இருக்கு. அதாவது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா மூலதா, அதிஷ்டானா, மணிபூரகா, அனாஹதா, விசுத்தா, ஆக்ஞா, இந்த மாதிரி 6 சக்ராஸ் இருக்கு. இந்த 6 சக்ராஸ் எதை பேஸ் பண்ணி இயங்குது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நிறைய ரிஷிகள் ஆகட்டும், நிறைய தவசிகள் ஆகட்டும், நிறைய ஞானிகள் ஆகட்டும், அதாவது என்ன சொல்றாங்கன்னா 6 சக்கரால 6 வகையான கடவுள்கள் இருக்காங்க, 6 சக்கரக்கு 6 விதமான சக்தி இருக்கு, ஒவ்வொரு சக்தியை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணீங்கன்னா இவ்வளவு சக்தி கிடைக்கும் அப்படின்னு எல்லாம். இது வந்து இதுல இருக்கிற உண்மையை நான் உடைக்கிறேன், இதை கடந்து என்ன உண்மை இருக்கு, அது பின்னாடி என்னதான் விஷயம் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அந்த 6 விஷயம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்றாருன்னா உயிரை சொல்றாருங்க மாஸ்டர்ஸ். உயிருங்கிறது ஜீவாணு, உயிருங்கிறது வந்து நம்மளுடைய ஆன்மாவிலிருந்து பிரிந்து வந்த ஒரு கரு, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து எப்பயுமே கனெக்ஷன்ல இருக்கும், ஒட்டுமொத்தமா பிரியாது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜீவாணுங்கிற உயிர் நம்பர் 1, 2வது வந்து மனம், 3வது வந்து பாத்தீங்கன்னா எண்ணம், 4வது வந்து பாத்தீங்கன்னா நினைவு, அந்த எண்ணத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு ஞாபகத்துல சுமக்குறோன்றது நினைவு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செயல்பாடு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விளைவு. இது எல்லாமே நல்ல விதமா இருக்கா, இல்ல தேவையற்ற விதமா இருக்கா, இல்ல இது நல்ல வழியில நம்ம கொண்டு போறோமா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா விவரிச்சிருக்காங்க. நம்ம குரு சொல்லியிருப்பாரு இல்லைங்களா, நம்மளுடைய அந்த மூலாதாரம்ங்கிறது வந்து நம்மளை குறிக்கும், அந்த நாம் இங்கிறத வந்து நீ எப்படி வேணா எடுத்துக்கலாம், நீ வந்து நான்ங்கிறது வந்து நானே தான் எல்லாருமே அப்படிங்கறது வந்து நீ ரொம்ப மேன்மை நிலை அடைஞ்சு புரிஞ்சுட்டோம்னா அந்த மூலாதார நிலையில அது கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சுவாதிஷ்டானந்ததுல நம்ம குரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து மனசு, முழுக்க முழுக்க மனசு, மனசு பேசுறது அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மணிப்பூரக அப்படின்னா ஃபுல்லா வந்து பாண்டித்யம், தான் கத்துட்டதை மட்டுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க, அதை கடந்து வர முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அனாகதா அப்படின்னா அதுல நம்ம குரு ரொம்ப அழகா விளக்கி இருப்பாரு பத்ரிஜி அவர்கள், மௌனம், மௌனத்தை குறிக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் வேணுங்க, நான் வாயை மூடிக்கிறங்க, நான் பேசவே விரும்பலங்க அப்படின்னு இருப்பாங்க, அவங்க வந்து அனாகதா நிலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விசுத்தா, விசுத்தா அப்படின்னு என்னன்னா அவங்க வந்து சத்தியத்தை தெரிஞ்சுப்பாங்க, தியானம் வந்து அவங்க கிட்ட நெருங்கிட்டு இருக்கும், தியானத்தை வந்து புரிஞ்சிட்டு இருப்பாங்க, செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக்ஞான்றது என்னன்னா தானும் தெரிஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கும் சொல்றதுக்கு வந்து ரெடி ஆவாங்க, அவங்க வந்து ஆக்ஞா அப்படின்ற சஹஸ்ரார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச நிலை, அதுதான் வந்து முக்தி நிலை, அதுதான் எண்ட் ஸ்டேட் அப்படின்ற. இதுல நம்ம மகாவதர் பாபாஜி அவர்கள் இதுக்கு தகுந்த மாதிரியேதான் ரொம்ப அழகா விளக்கமா கொடுத்துட்டே வந்துட்டு இருப்பாரு, அதனாலதான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி கொடுக்குறேன். அப்ப வந்து அந்த மூலாதாரா அப்படிங்கறது என்னன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, ஜீவா, ஜீவன் என்கின்ற ஆன்மா அது வந்து உடலோடு இருக்கு, உடல்ல நீ பயணிச்சிட்டு இருக்க, உன்னுடைய உடலோடு சேருவதை குறிக்கலாம், உன்னுடைய உடலின் ஜீவானுவானது இருக்கு அப்படிங்கறத நினைவுபடுத்துறது தான் வந்து இங்கே இருக்கிற மூலாதாரம், அந்த ஆறு ஆதாரத்துல மூலாதாரம்ன்றது வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டானா என்னன்னா உங்களுடைய ஆன்ம பரிணாம வளர்ச்சியை பொறுத்தது, உங்களுடைய மனதின் செயல்பாடு, அந்த மனதின் செயல்பாடானது உங்களுடைய ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியை பொறுத்து இருக்கும், அதை நீங்க மாற்றிக்கொள்ளதான் நிறைய வழிகள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மணிப்பூரகா, மணிப்புரகா அப்படின்னா என்னன்னா மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு வந்து முன்னாடியே இன்டிமேட் பண்ணுமா, ஐந்து தேவையற்ற விஷயங்களை முன்னாடியே இன்டிமேட் பண்ணும், அது தெரிஞ்சும் நம்ம அது வந்து செயல்படுத்திடுவோம். அது என்னென்னு சொல்ற பாருங்க, அப்படி என்ன அந்த கூட்டு வீசை, அது என்னதான் இன்டிமேட் பண்ணுது, அப்போ எனக்கு இத்தனை நாள் அது தெரிவிச்சும் நான் அப்படியெல்லாம் பண்ணலையேன்னா அந்த விஷயத்த சொல்லும் போதே நீங்க கண்டிப்பா எஸ்ன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா கோபம் ஃபர்ஸ்ட் வந்து கோபம் மாஸ்டர்ஸ் அதைதான் முன்வைக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து காமம், அதாவது எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம வந்து அளவுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்கிறது எல்லாமே காம நிலை தான், அதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இங்க மூன்றாவது வந்து பாசம், பாசம்ங்கிறது கண்டிப்பா இது வந்து முன்னாடியே இன்டிமேட் பண்ணும், நீங்க வந்து பயங்கரமா பாசத்தை காமிக்க போற, அங்க இருக்கிற பாசத்தை ஏத்துக்க போற அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து வெறுப்பு, வெறுப்பு அடுத்தவங்க வெறுக்கிறதாகட்டும், உங்களை நீங்க அடுத்தவங்களை வெறுக்கிறதாகட்டும், இது வந்து நான்காவது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பயம், பயம்ங்கிறது வந்து அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சோ இந்த அஞ்சுத்தையுமே நம்மளுக்கு முன்னாடியே சொல்றது வந்து மணிப்பூரக்கா அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஐந்தின் கூட்டு விசை முன்னாடியே வந்த பிறகு நீங்க எப்படி செயல்படுறீங்கன்றதுதான் விஷயம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நினைவு என்கின்ற அனாகதா, அனாகதான்றது வந்து நினைவுல வைக்கிறாரு, நீங்க அதை ஸ்கோர் பண்ணும் போது அதுல வந்து இது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து இதுல என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய சக்திய நாம வாங்கின நம்ம சேர்த்து நம்ம எவ்வளவு எவ்வளவு கிரகிச்சிருக்கோமோ பிரபஞ்ச சக்திய அதை வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே உங்களுடைய உட்புறமாவே செயல்படுத்தி அது எங்க தேவையோ அங்க பயணிக்க விடுறீங்களா, இல்லைன்னா எல்லா இடத்துலயுமே விரயம் பண்றீங்களா? அப்போ நான் உட்புறமா என்னுடைய சக்தியை கரெக்டா அவேர்னஸா சேர்த்துட்டு வரேன்னா நீங்க சஹஸ்ரார ஸ்டேட் நீங்க வந்து உங்களுடைய அனாகதா, அது அனாகதா ஸ்டேட்டை வந்து நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படிங்கறத வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அனாகதா என்னன்னா நீங்க உள்ள சேர்த்து வச்ச சக்தியை உங்களுக்குள்ளேயே வந்து பயணிக்க வைக்கிறது, எங்க தெரியோ அது உங்களுக்கே தெரியும், உங்க உள்ளுணர்வே சொல்லும், அந்த மாதிரி வந்து கொண்டு போறது அவ்வளவுதான், அதுதான் வந்து அனாகதா. இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா இந்த மாதிரி நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க, சத்சங் பண்றாங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும், அந்த பக்கம் சத்தியம் தெரிஞ்சவங்களுடைய எனர்ஜிஸும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனாலதான் இந்த குரூப் மெடிடேஷன்ல அலாதியான தியானம் அலாதியான சக்தி கிடைக்கும், குரூப் மெடிடேஷனை பயன்படுத்திக்கோங்க சொல்றதுக்கான சீக்ரெட் இதுதான். ஏன்னா நம்மளுடைய உட்புறமா நம்ம மெயின்டைன் பண்ற எனர்ஜிஸ் ஃபுல்லாவே சத்தியம் தெரிஞ்ச யோகியோட எனர்ஜிஸ் ஃபுல்லாவே அங்க நல்ல வித செயல்பாட்டுக்கு அந்த கூட்டு தியானத்தில் அழகாக ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு கூட்டு ஞானமா என்ன கிடைக்கணுமோ அது கொடுக்கும், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விசுத்தா, இதுல என்னன்னா நம்ம வந்து எந்த யோகியால பல மணி நேரம் தியானம் பண்ண முடியுதோ அவங்களுடைய விசுத்தா ஸ்டேட் கரெக்ட், அவங்க விசுத்தா நிலையில இருக்காங்க. பல மணி நேரம் தியான சாதகம் அந்த எவ்வளவு நேரம்ன்றத கூட நினைவுல வச்சுக்க மாட்டாங்க, அதை கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு டைம் செட் பண்ணி தியானம் பண்றோம் அப்படின்னா வந்து அது வேலைக்கு போறது அதெல்லாம் ஓகே, நம்ம ஒரு லீவ்ல இருக்கிறோம், இல்ல ராத்திரி வந்து நான் தூக்கத்துக்கு கழிக்கல நான் தியானம் பண்றேன் அப்படின்ட்டு இரவு முழுவதும் கழிக்கிறோம், ஆனா இவ்வளவு நேரம்ட்டு நம்ம லிமிட் வச்சுக்கல அப்படின்னா உண்மையாவே வந்து அவங்க வந்து கரெக்டா விசுத்தா சக்கரம் அவங்க வந்து நல்லாவே செயல்பட்டு இருக்கு, ஏன்னா அவங்களுடைய ஜீவகாந்த சுழற்சி நல்லாவே ஒரு வேகத்துல இயங்கிக்கிட்டே இருக்குன்றத நாம புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆக்ஞா, ஆக்ஞானா என்னன்னா இங்க வந்து அவங்களது மனம் வந்து அடங்கும்,
மனம்ங்கிறது ஃபுல்லாவே பூஜ்ய நிலையில இருக்கும். அதாவது மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு அடங்குதோ நாம வந்து ரியல் சூன்யா ஸ்டேட்ல இருக்கோம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். எப்படி மனம் அடங்குதுன்னா, கடைசி வரைக்கும் இதே விஷயம்தான், நம்மளுடைய ஜீவாணுவின் விசையானது அதிகரிக்கிறது. நம் இங்க வந்து ஜீவாணுவின் விசை அப்படிங்கிறது வந்து, ஜீவாணு உயிர் சுழற்சிங்கிறது வந்து நம்மளுடைய ஜீவாணுவை குறிக்குது, ஜீவாணுவின் விசைங்கிறது மனசை குறிக்குது. இந்த ரெண்டு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜீவாணுவின் சுழற்சியின் விசை, அந்த விசைங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னா வலிமை. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மனதில் வலிமை செலுத்துறோமோ அங்க ஜீவாணுவின் சுழற்சி வந்து குறையுது மாஸ்டர்ஸ், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இங்க ஆப்போசிட், எப்படின்னா நம்ம மனமானது பேசப்படுவதில்லை, அதனால நம்முடைய ஜீவ அணு காந்த சுழற்சியின் வேகம் நன்றாகவே உள்ளது, அதனால இங்க வந்து மனம் அடங்கும். இதுதான் வந்து ஆக்ஞா அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்கணும். சோ ஆக்ஞாங்கிறது நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம், குரு சக்கரம். இது மூலியமா தான் வந்து எல்லா நாலேஜஸும் நம்ம வந்து வாங்கிக்கிறோம், இங்கதான் வந்து எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நான் இங்க கான்சென்ட்ரேட் பண்ணி தியானம் பண்றலாம் பண்ணாதீங்க, நீங்க எப்பயுமே சுவாசத்தின் மேல கவனம் வைங்க. நாம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இதுல என்னென்ன சக்கராஸ், என்னென்ன ஒர்க் இருக்கு, யாரெல்லாம் என்னெல்லாம் பண்றாங்க. இப்ப நான் சொன்னதுல எஸ் நான் இங்கே நின்னுறேன், நான் வந்து மணிப்பூர கலையை நின்னுறேன், இந்த ஐந்து கூட்டு விசை தெரிந்தும் என்னால வந்து அதை வந்து கடக்க முடியல அப்படின்னா நாம இன்னும் தியானமே செய்யல. தியானம் பண்ணிட்டு இருப்போம், ஆனா இந்த கோபம் காமம் பாசம் வெறுப்பு பயம் இது எல்லாத்துக்குமே நம்ம ஆட்பட்டுட்டே இருக்கோம்னா, இன்னைக்கு தியானம் இதை தெரிஞ்சுட்டு இன்னைக்கு பண்றோம்னா இன்னைக்குதான் முதல் நாள்ங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுவும் குருவினுடைய மெசேஜ் தான், என்னுடையது கிடையாது. சோ நம்ம இன்னைக்குதான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இந்த எல்லாம் இந்த அஞ்சுமே எப்ப கிடைக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம சரியான யோகி. இந்த அதிர்வுகளுக்கு நம்ம ஆட்படாம இருக்கணும். நல்லா இன்னொரு முறை கூட சொல்றேன், கோபம் பாசம் காமம் வெறுப்பு பயம், கோபம் பாசம் காமம் வெறுப்பு பயம், நல்லா நீங்க மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. ஆனா இந்த ஐந்து கூட்டு விசையை இன்டிமேட் பண்ணியும் நாம அதை ஃபாலோ பண்ணலன்னா நாம நிஜமாவே யோகி கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். ஓகேங்க மேம், மீதி சப்ஜெக்ட் நாளைக்கு பாக்கலாங்க மேம்.